இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டாஸ்க் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அப்போ டாஸ்க்னு வச்சா ஒன்று ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் முடிகிற மாதிரி வைக்கிறாங்க, இல்லை அப்படின்னா அந்த டாஸ்க் வச்சு ஒரு புது சண்டை உருவாகிற மாதிரி தான் வச்சுட்டுருக்காங்க. இது பல சீசனாக தொடர்ந்தாலும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. அதுலேயும் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தினேஷுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு கொடுக்குறாங்க. யாரையோ வந்து வேணுனே உசுப்பேத்தி கோவப்படுத்துங்கிற மாதிரி டாஸ்க் போல அவர் தேர்ந்தெடுக்கிற நபர் வந்து விஷ்ணுவாக இருக்குது. இதில் ஏற்கனவே மிரர் டாஸ்க் கூடிட்டு இருக்கு, ஒரே ஆள் மாதிரி இன்னொரு ஆள் நடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஷ்ணு மாதிரி நடிக்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மாயாவாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டைகள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா வந்து வேணுனே வந்து அமுல் பேபி வைல்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க. செகண்ட் ப்ரோமோல பார்த்தா டக்குன்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பொறுக்கி கிரிக்கின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு தினேஷ் வேற. அவரை பொறுக்கின்றார் விஷ்ணு. உடனே விஷ்ணு என்ன பொறுக்கிங்கிற அப்படின்னா, ஆமா கண்டென்ட் தானே பொறுக்கிற, ஒவ்வொரு இடமா உட்காந்து ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அதை வச்சு ப்ரோமோல வரலாமா அப்படின்னு ப்ரோமோக்காக கண்டென்ட் பொறுக்கிற பொறுக்கி தானே நீ அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே ஒரு கோவமாக எப்படி எப்படி பேசலாம், ஏன்னு பேசுறியா டேன்னு பேசுவியா அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி பேசி ஏதோ எட்டியெல்லாம் உதைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே விஷ்ணு கோவம் வந்துச்சுன்னா விஷ்ணு கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஆரம்பத்துலேருந்தே வந்து கோவம் வந்தால் எங்கே வேணாலும் கத்துவார். அக்ஷயா விஷயத்திலே வந்து அந்த கற்று கத்தினவர் தான் அவரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல் லென்த்தில் இறங்கி கத்தி சண்டை போட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை பார்த்து வந்து சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு என்னடாதுன்னு ஷாக்காக இருக்கும் உங்க உள்ளாரையே. அந்த மாதிரி தான் விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாகவே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு விரிசலாகவே விழுந்தோம்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தினேஷ் ஆரம்பத்து வந்து விஷ்ணுவை பெரிய ஒரு ஆளாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் விஷ்ணுக்கு வந்து இதை தாங்க முடியாது. இதில் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ஒன்றெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணுவேன்டா அப்படிங்கிறார் தினேஷ். தினேஷ் ஏன்னா வந்து அவர் எவ்வளோ பேசினாலும் என்ன பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காமாக தான் இருக்கார். விஷ்ணுவால் அப்படி முடியல, ஹைப்பருக்கு போயிடுறாரு. இதை யாருக்கு சாதகமா முடிய போதுங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சண்டையை பார்க்கும்போது யார் பக்கத்துல சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குங்கறத சொல்லுங்க. தேங்க் யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டாஸ்க் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அப்படி டாஸ்க்னு வச்சா ஒன்று ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் முடியற மாதிரி வைக்கிறாங்க, இல்லை அப்படின்னா